என் பேர் கருணாகரன், ஏஜ் 48 ஆகுது. எனக்கு 2023 டக் ஏற்படுச்சு ஒன் டே ஈவினிங். அப்போது டாக்டர்ஸ் வந்து 3 பிளாக் ஃபைன் பண்ணாங்க. ஆக்சுவலி அதில் மேஜர் பிளாக் வந்து அப்போ வந்து ஸ்டென்ட் வச்சு கிளியர் பண்ணாங்க. ஸ்டென்ட் வச்சு அடுத்த மாதம் வந்து அந்த 2 வெசல்ஸ் வந்து ஒரு ஸ்டென்ட் வைக்கணும் அப்படின்னு ட்ரை பண்ண பார்த்தோம், வைக்க முடியல. ஸ்டென்ட் வந்து வைக்க முடியல செகண்ட் அடுப்பில். ஸோ அதுக்கப்புறம் டாக்டர்ஸ் அட்வைஸ் என்ன பண்ணாங்கன்னா, இதை வந்து மாத்திரை மூலயமா க்யூர் பண்ண முடியும். ஒரு 8 மந்த்து நார்மல் ப்ராசஸில் போயிட்டு இருந்தது. அதுக்கப்புறம் ஒரு 9th மந்த் அப்புறம் வந்து பார்த்தோன்னா வாக் பண்ணுறது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். எனக்கு முன்னாடி என் ஃப்ரெண்டு ஒருத்தர் இதே போல் அட்டாக் ஆச்சு. அவர் வந்து இதே போல் ஸ்டென்ட் வச்சவர் தான். சேம் டைம் தான், 1 மந்த்து டிஃப்ரென்ஸும் அட்டாக் ஆன டிஃப்ரென்ஸ் ஆக்சுவலி. ஆனால் அவரை பார்த்தீங்கன்னா ரொம்ப ஹெல்த்தியாக இருப்பார். ஸோ நான் 1 டே வந்து ஆக்சிமெட் ஹாஸ்பிட்டலுக்கு வந்தேன். ட்ரீட்மெண்ட் வந்து இன்னைக்கு ஸ்டார்ட் பண்ணது தான் HBOT வந்து ஒரு 20 டேஸ் வந்து நான் எடுத்துருந்தேன். ECPன்னு ஒரு ட்ரீட்மெண்ட்டு அது வந்து ஒரு 40 டேஸ் எடுத்து கம்ப்ளீட் பண்ணிட்டேன். இப்போ வந்து நான் சர்வசாதாரணமாக மாடி ஏறி நான் வந்து ஈஸி லைஃப் நான் வாக் பண்ணுறதும் சரி, எனக்கு அந்த சிம்டம்ஸ் எதுவுமே இப்போ 0. ஆக்சிமெட் ஹாஸ்பிட்டல் ஸ்பெஷலி சீஃப் சார் அண்ட் சமர் சார் அவங்க வந்து கரெக்டாக எக்ஸிக்யூட் பண்ணாங்க. I am very happy.